லக்ஷ்மி? ஐயா. என்னம்மா, என்ன எவ்வளவு நேரம் தூக்கம்? கண்ணம்மாவுக்கு காஃபி கொடுக்கலையா? கண்ணம்மாவை நீங்க எழுப்பி விட்டீங்களா? இல்லம்மா. ஏயா? தெரியலம்மா. என்ன இப்படி சொல்றீங்க? நீ போ, நீ போய் கண்ணம்மா காஃபி போட்டு கொடு. இந்தாங்க, ரெண்டு பேரும் காஃபி எடுத்துக்கோங்க. அம்மா, காஃபி சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததாப்பா? உங்க கண்ணம்மா போட்ட காஃபி பிடிச்சிருக்காதே? கண்ணம்மாவே பிடிக்கல, அவ போட்ட காஃபி எப்படி பிடிக்கும்? கேள்வி கேட்க கூடாது இல்லப்பா, சந்தேகப்படக்கூடாது இல்லப்பா. ஒருவேளை சந்தேகம் வந்தா அதை பத்தி பேசக்கூடாது இல்லப்பா. ஏன்பா, ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பிறந்த, உங்களால வளர்ந்த, உங்க வளர்ப்பால வாழற கண்ணம்மா கண்ணம்மான்னு நீங்க கொஞ்சினப்பெல்லாம் என் பேர் ஸ்னேகாதானப்பான்னு கேட்பேன். அப்பெல்லாம் நீங்க சொல்லுவீங்க, ஸ்னேகாங்கிறது உன் பேருடா, கண்ணம்மாங்கிறது என் உயிரிடான்னு சொல்லுவீங்க. மறந்துட்டீங்களேப்பா? கண்ணம்மா வானம்பாடி மாதிரி பறக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களே, காலை ஒடிச்சு போட்டுட்டீங்களே. உங்க ஐயா மாதிரி வாழ்க்கையை நேசி, உங்க ஐயா மாதிரி வாழ்க்கையை யோசி அப்படியெல்லாம் சொல்லுவீங்களே, எந்த வாழ்க்கையை நேசிக்கிறதுமா? எந்த வாழ்க்கையை யோசிக்கிறது? என் வாழ்க்கையை யாசிக்க வச்சிட்டீங்களேம்மா. நேசிக்கிறதா, யோசிக்கிறதா, யாசிக்கிறதா? புரியலையம்மா. பாரதியாருக்கு கண்ணம்மா புதிர், இந்த கண்ணம்மாவுக்கு அவ வாழ்க்கையே புதிர். வாழணும்னு நினைக்கிறவளுக்கு வாழ்க்கை புரியல, வாழ்ந்தவங்களுக்கு வாழ்க்கை தெரியலையப்பா. கடல் நீர் உப்பு, அதை நம்ம குடிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
கண்ணீரும் உப்பு தானப்பா. அத குடிச்சு பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெருப்பு கோழிப்பா, அது மண்ணுக்குள்ளதான் தலைய விடும். தன்னோட பேருக்காக ஆத்துல இறங்கி நீந்தி நெருப்பு அணைக்கிறது இல்லப்பா. இல்ல, இந்த கண்ணம்மாவுக்கு காயம்பா, உடம்புல இல்ல மனசுல. உடம்புல காயம்னா நீங்களும் அம்மாவும் மருந்து போடுவீங்க, மனசுல காயம்னா நீங்களும் அம்மாவும் மறந்து போயிடுவீங்கப்பா. கணம்மா, பொய் சொல்றேன்பா, உங்க கண்ணம்மா பொய் சொல்றேன்பா. ஒரு தடவை நீங்க பொய் சொன்னீங்க, உங்க கல்யாண நாள் தெரியாதுன்னு. அம்மா ஒரு தடவை பொய் சொன்னாங்க, அது உங்களுக்கே தெரியாது. அப்பா, நிறைய பேசிட்டேனப்பா, நிறைய பேசிட்டேனப்பா. உண்மையை சொல்ல ஒரு வார்த்தை போதும்பா. பொய் சொல்லதான்பா பல வார்த்தை தேவைப்படுது. மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்க. என்னை எப்பவும் உங்க மகளாவே வச்சுக்கோங்கப்பா. கண்ணம்மாவே நேசிங்க. நாளைக்கு காலையில என்ன எழுப்புவீங்களப்பா? செய்வேண்டா. ஏதோ ஒரு கோபத்துல போதும்பா, இது போதும். அம்மா, எவ்வளவு செலவானாலும் ஒரு காஃபி போட்டு கொடுப்பியாமா? நாளைக்கு காலையில எனக்கு பிடிச்ச மாதிரி காஃபி போட்டு கொடுப்பியாமா? செய்வியாடி, என் செல்ல லட்சுமி. ஒரு நாள் தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஆனா ஒரு விஷயம், நீ போட்ட காஃபி நல்லா இல்லடி. நீ பேசினது தண்டனை, உன் காஃபி மரண தண்டனை. அம்மா, போடி, திரும்ப போய் படுத்து தூங்கு. ஐயா வந்து எழுப்புவாங்க, அம்மா வந்து காஃபி கொடுப்பா. போட செல்லம், போட கண்ணம்மா. அதான் சொல்றாங்கல்ல, சுமூகமான வாழ்க்கையில சில கரடு முரடான சம்பவங்கள் நடக்கதான் செய்யும். அத மனசுல ஏத்திக் கூடாது, அது மாறும்டா. போ. பிரசாத்,
என்னமோ நடந்துருச்சு பிரசாத். எதுவுமே எனக்கு புரியல. ஏன் புரியலன்னு எனக்கு தெரியல. எனக்கு கஷ்டமா இருக்கு பிரசாத். நான் வாழ்க்கைய நேசிச்சவ, வாழணும்னு ஆசைப்பட்டவ, போன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டவ. தப்பா பிரசாத்? தப்பா? அது தப்பு பண்ணிட்டனா? எனக்கு இப்பதான் பிரசாத் பயமா இருக்கு. தப்பு பண்ணிட்டோமோன்னு பயமா இருக்கு பிரசாத். எனக்கு தோணுச்சு பிரசாத், உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு. அதுக்கு தான் பிரசாத் வந்த. கவிதா, நீ பண்ணிருக்க கூடாது. கவிதா, மனசுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கலாம், மனசுக்குள்ள ஆயிரம் கருத்துக்கள் இருக்கலாம், எல்லாமே நமக்கு சொந்தமானது. ஆனா நீ இதை செஞ்ச பாத்தியா, வலிக்குது கவிதா. மனசு, இதயம், நெஞ்சு எல்லாம் வலிக்குது. நானும் ஒரு மனுஷன்தானடி, ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எங்க அம்மா தப்பு பண்ணிருக்கலாம், ஆயிரம் தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா அவங்க உன் அத்தை, அவங்க உன் மாமியார். மாமியார் என்கிற உறவு கொடுக்காததுனாலதான் தப்பி நடந்துச்சு. பிரசாத், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தப்புங்கிறது ஒரு பக்க விஷயம் கிடையாது, ரெண்டு பக்கமும் நடக்கும். புரட்டி பார்க்கணும், புரட்டி பார்க்கணும், வாழ்க்கையை புரட்டி பார்க்கணும். நான் மட்டுமே தப்பானவ கிடையாது. என்னை தப்பானவன் சொல்றதுக்கு உனக்கு உரிமையும் கிடையாது. ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேங்கிற காரணத்துக்காக என்னை தப்பானவன் முடிவு கட்டிடாத. வாழ்க்கை பிரசாத், வாழணும் பிரசாத். என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன தெரியுமா? எனக்கு அப்பா அம்மா முக்கியம் இல்ல பிரசாத். நீ மட்டும்தாண்டா, நீ மட்டும்தான். அதுக்காக தாண்டா எல்லாத்தையும் விட்டு கொடுத்த. புரியலையா உனக்கு? புரியாதா உனக்கு? சின்ன வயசுல இருந்து நான் உன்னதனட நேசிச்ச, வேற யார் கூட நான் பழகின? வாழலாண்டா, நான் யார் கூட வேணாலும் வாழலாம். எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கு. அந்த தொழில எவ்வளவு பேரோட பழகலாம், எவ்வளவு பேர் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூட ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நீதாண்டா, நீதாண்டா எனக்கு முக்கியம். அப்படின்னா நீ என்ன தப்பு பண்ணிருக்க கூடாதுல்ல? அது தப்பு தாண்டா, பண்ணிட்டேன், விட்டுற, மறந்துற. உறவில்லையாடா இது? உறவு தானே உலகத்துல நம்ம ரெண்டு பேரும் உறவு தானே? உங்க அம்மா யாரு? உனக்கு அம்மா, எனக்கு அத்தை. வரேன்டா,
வரேன் பிரசாத், ஒரு நாள் வீட்டுக்கு வர. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்காக ஒரு நாள் வீட்டுக்கு வர. உனக்கு அந்த மன்னிப்போட அர்த்தம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா உலகத்திலேயே மிகப்பெரிய வார்த்தை என்னன்னு தெரியுமா? மன்னிப்பு தாண்டா. உன்கிட்ட கேட்கணுமா இல்ல உன் அம்மா கிட்ட கேட்கணுமா? ஏன் கவிதா, ஏன் இப்படி பேசுற? பேசணும், கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். தப்பு செஞ்சவ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். கேக்குற உங்க அம்மா கிட்ட இல்ல, ஏன் அத்தை கிட்ட? பிரசாத், ஒரே ஒரு உதவி பண்றியா? அத்தை கிட்ட சொல்லு, உன் மருமக எல்லாத்தையும் உணர்ந்துட்டான, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான், அதுக்காக மன்னிப்பு கேட்க வரானு. இதுக்கு நான் அனுமதி கேட்டு வரணும்னா அந்த அனுமதிய நீயே வாங்கி கொடுத்துரு பிரசாத். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். மார்னிங். யாரு?